ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல 4/3/2020 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல முக்கியமா நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம பார்க்க போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ள தகவலாகவும் அண்ட் நாளைய ட்ரேடிங்க்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அகெயின் டவுன் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். 11,254.49 புள்ளிகள் டவுன், 0.43%. 22 ஸ்டாக் பாசிட்டிவ், 28 ஸ்டாக் டிக்ளைன். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவான லெவல்ல போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில அகெயின் வந்து மார்க்கெட் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா சொல்லணும்னா நேத்து வந்து நம்ம 3ஆம் தேதியே கொடுத்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணணும், அப்படி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா தான் பையிங் லெவல். 11,348 இந்த லெவலை பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவிட்டி வரும், பையிங் பண்ணணும்னு சொன்னோம். அந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. அதை நான் உங்களுக்கு காலையில டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த லெவலை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் நவ் நிஃப்டி வந்து லாஸ்ட் ஒரு கொஞ்சம் லாஸ்ட் ஹவர்ஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டில்ஸ் கொடுத்துருக்கிறது சாதகமா பார்க்கப்படுது. ஸோ 11,280 மேல நிஃப்டி தன்னை தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா தான் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு இன்ட்ராடேல. பொசிஷன் வைஸ் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும், கம்ப்ளீட் வொலடிலிட்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹை 11,667 இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் ஓரளவு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த கேப் அப்ப இது ஃபில் பண்ணி இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து யூஎஸ் ஃபெட் ரேட்டு டவுன் பண்ணியிருந்தாங்க அண்ட் மார்க்கெட்ல இந்த கொரோனா வைரஸோட அச்சுறுத்தல் இது எல்லாமே வந்து இந்திய பங்குச்சந்தையை டவுன் கொண்டு போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து இன்னும் தெளிவான விளக்கங்கள் இல்லாததுனால கண்டிப்பா மார்க்கெட் இப்படி வொலடிலிட்டி தான் இருக்கும். மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இறங்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லோவை பிரேக் பண்ணணும். இது இறங்கலை, இதுதான் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். 4 நாளா கண்டினியூவா மார்க்கெட் வந்து வொலடிலிட்டியில இருக்கு. ஒன்னு, அடுத்து 11,000 பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன்ல போக வாய்ப்பு இருக்கு. 11,000 பிரேக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அதே லெவல்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா சாதகமா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டி வந்து 11,000 பிரேக் பண்ணும் அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கல. ஸோ 11,000 அப்படிங்கிற அந்த லெவல் வந்து தக்க வச்சுக்க மார்க்கெட் ட்ரை பண்றதையும் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் வந்து 11,000 தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இது மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதெல்லாம் பேசிக்கா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை தொடர்ந்து அடுத்து நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எஸ்பிஐ கார்டு ஐபிஓ வந்து 7 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. நல்ல விஷயம், எஸ்பிஐ கார்டுல வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. கிரே மார்க்கெட்ல வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 1,000 rupees தாண்டும் அப்படிங்கறதுதான் பல புரோக்கிங் ஃபார்ம்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இன்னைக்கு வந்து சிப்லா, டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, பவர் கிரிட், கெயில், டெக் மகேந்திரா, விப்ரோ, டிசிஎஸ், ஏசியன் பெயிண்ட், எம்என்எம் ஸ்டாக்ஸ் எல்லாம் டாப் கெய்னரா இருக்காங்க. எஸ் பேங்க் 6% டவுன் இன்னைக்கு 29.30. ஸோ எஸ் பேங்க் ஏன் சரிவடையுது அப்படிங்கறத நான் நேற்று டீட்டெயில்டா வீடியோ போட்டிருந்தேன், மிஸ் பண்ணவங்க மேல ஐஐகான்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. எஸ் பேங்கோட டவுனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து 2 billion கேஷ் எப்படியாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து அதாவது இதெல்லாமே வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் வந்து தே ஹாவ் டு ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி டிஏஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு மாடரேட்டடான ரெஸ்பான்ஸ் தான் வருது, நியூட்ரலான ரெஸ்பான்ஸ் தான் வருதே தவிர தே ஆர் ரெடி டு பை அப்படின்னு கன்ஃபர்மேஷனா இல்லை. அதே மாதிரி ஆக்சஸ்லாம் கன்ஃபார்மா நாங்கள் எஸ் பேங்க் அக்யூமுலேட் பண்ணல, எஸ் பேங்க்ல நாங்க ஸ்டேக் வாங்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி தே ஹாவ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் ஆஸ் பர் த மீடியா ரிப்போர்ட்.
ஸோ அதெல்லாமே வந்து எஸ் பேங்க்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் பார்க்கப்படுது. ஸோ எஸ் பேங்க் வந்து தொடர்ந்து சரியறதுக்கு காரணம் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டை உடைச்சிருச்சு நிப்டியோட சென்செக் எஸ் பேங்கோட 29 அப்படிங்கிற லோவை வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம். பட் அந்த லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணுச்சு, ஆனால் அந்த லோவில் க்ளோஸ் ஆகலை. அது ஒரு சாதகமான விஷயம்தான். 29.30 அப்படிங்கிற லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் வெல் சி. பட் இந்த லெவலில் வந்து எஸ் பேங்க்கை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த 29.30 யூ ஆர் டேக்கிங் த ரிஸ்க், அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டியில் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே டவுன். செக்டார் வைஸ் வந்து ஐடி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டாரை தவிர எல்லா செக்டாருமே வந்து டவுன் தான். பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே டவுன். அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸில் கமாடிட்டிஸ் அதுக்கப்புறமா வந்து சிபிஎஸ்சி எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி எம்என்சி எல்லாமே பிஎஸ்சி எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்கிற ஸ்டாக்ஸ் வந்து எஸ்பிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸ், டாடா மோட்டார்ஸ், இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐசிசிஐ பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், சன் ஃபார்மா, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி. அண்ட் வால்யூம் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ்னால் ஐடியா, எஸ் பேங்க், டாடா மோட்டார்ஸ், எஸ்பிஐ பேங்க், என்சிசி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், வேதாந்தா, செயில், அசோக் லீலாண்ட். அண்ட் நிஃப்டியோட 52-week ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸ்னால் மொத்தம் 10. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐபிசிஎல் லெபார்டரிஸ் வந்து 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. தீபக் நெட்ரலைட்டர் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அண்ட் 52-week லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 318. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான ஸ்டாக்ஸோட நியூஸஸ் எல்லாம் பார்க்கலாம். பிஏஎஸ்எஃப் இந்தியா வந்து டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்டு அடுத்து வந்து ஐடிசி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு வருஷத்துல ஒரு 4-year லோவ கொடுத்துருக்கு. இன்னைக்கு அது 1 year 33% வந்து டவுன் ஆயிருக்கு. ஐடிசி இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல கவனிக்க வேண்டிய பங்கு. ஸோ இந்த பங்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நீங்க வாங்கலாம். ஓகே, ஐடிசி இட்ஸ் அ குட் ஸ்டாக். ஏன்னா அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்குது. இந்த லெவலை தாண்டும் போது உங்களுக்கு அகெயின் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். பிரீமியர் ஷேர்ஸ் அவங்க வந்து செக் அண்ட் பிளான் ஆக்டிவிட்டீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் 3% சரிவடைஞ்சிருக்கு. ரேமண்ட்டுக்கு என்சிஎல்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா ஃபார் கன்சாலிடேஷன் ஆஃப் இட்ஸ் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ். அது வந்து இன்றைக்கி இந்த பங்குக்கு 4% வரைக்கும் உயர்வதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் எஸ்எல் ப்ரோபேக் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5.5% ஏறி இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்குக்கு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலால ஈஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, பசிபிக்ல வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஷிப்பிங்ல இவங்க வந்து இதுல வந்து இவங்க வந்து அந்த செக்டரை சார்ந்த பங்கு. ஓகேங்களா? ஸோ அந்த செக்டரை சார்ந்த இந்த பங்குக்கு வந்து ஒரு ஃபேவரான நியூஸ். ஸோ சைனால வந்து நிறைய ஷட் டவுன்ஸ் நடக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா இருக்குது, டிஸ்பர் பண்றது அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய நியூஸா இருந்தது. அதனால இந்த பங்கு வந்து உயர்ந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பேக்கேஜிங் செக்டர் ஸோ தொடர்ந்து இது வந்து சரிவடைஞ்சிட்டு இருந்தது இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த நியூஸ் வந்து பேக்கேஜிங் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து டெஸ்பிட் ஷட்டிங் டவுன் பிளான் சைனா கொரோனா வைரஸ் வந்து நடக்கிறது கொஞ்சம் இந்த பங்குக்கு இன்னைக்கு வந்து ஃபேவரா இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல டவுன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஏன் இந்த ஸ்டாக் வந்து 18 கிட்டத்தட்ட 409 ரூபீஸ் 56.53% டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டாடா கெமிக்கல்ஸ் அவங்க வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட மெர்ஜ் ஆகுறாங்க. அதாவது டாடா கன்சியூமர் தெரியும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டாடா குளோபல் பெவரேஜஸ்ன்ற நேமை வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னு மாற்றிட்டாங்க. ஸோ அவங்களோட வந்து டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. அதனால வந்து இந்த பங்கு வந்து விலை வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் இவங்க வந்து ஆக்சுவலாக கன்சிடர் அண்ட் அப்ரூவ் ரீடிசிக்னேஷன் கிஷோர் பியான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அவர் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த டிசிக்னேஷன் வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, அண்ட் பாரதி அடல் இன்னைக்கு 2% வரைக்கும் ஏறினதுக்கு முக்கியமான காரணம் 1950 crore அவங்க வந்து ஸ்பெக்ட்ரம் டியூவை பே பண்ணது சாதகமான விஷயமா இருக்கு. அப்புறம் 10 பிஎஸ்சி பேங்க்ஸை வந்து
மர்ச் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கேபினெட்ல இருந்து கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த அப்ரூவ் சேஞ்சஸ் டு த கம்பெனிஸ் ஆக்ட், இது வந்து பிஎஸ்சி பேங்க்ஸ் மர்ஜிங்ல கவனிக்கணும். அப்புறம் இந்த இன்டர் குளோபல் ஏவியேஷன் ஸ்டாக்ஸ், இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், இதெல்லாமே வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு இந்த கொரோனா வைரஸோட தாக்குதலால. அண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிமைன்ஸ் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இந்த வைரல் இஷ்யூ. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிராவலிங், இவங்களோட மெயின் பிஸ்னஸே வந்து டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ அதெல்லாமே முடக்கப்படும் பொழுது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் அது. அப்புறம் HFCL, இவங்களுக்கு வந்து எல்என்டில இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு 196 கோடி, அது வந்து HFCL ஸ்டாக்குக்கு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது. ஸ்ட்ரிட்ஸ் ஃபார்மாக்கு வந்து USFDAல இருந்து ஒரு NOD கிடைச்சிருக்கு, அது வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகே, அப்புறம் எல்என்டிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. டெய்லி டெய்லி உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே எல்என்டி உங்க போர்ட்ஃபோலியோல வச்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ்க்கு வந்து 1% இன்னைக்கு வந்து சாதகமா உயர்ந்ததுக்கு காரணம், நான் நேத்தே உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், இந்த பங்குக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்களோட க்ரோத் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அப்புறம் பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப 10-year லோவோ கொடுத்துருக்கு பிஎஸ்சி பேங்க்ஸ் இண்டெக்ஸ். குறிப்பா சொல்லணும்னா பல பிஎஸ்சி பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம். அதுலேயும் கனரா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் 38% வந்து இந்த 2012 டேங்க் ஆயிருக்கு. வெங்கிஸ் 9% டவுன். வெங்கிஸ் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சிக்கன் அந்த மாதிரி, அதாவது இந்த வந்து குறிப்பா சொல்லணும்னா அந்த கொரோனா வைரஸால அவங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு, அவங்களோட அந்த சேல்ஸ் எல்லாமே பாதிக்குது அந்த வெங்கிஸோட ப்ராடக்ட்ஸ். அதனால அந்த பங்கு விலை வந்து மோர் தென் 9% வந்து சரிவடைஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ட்ரெல்லிங் அண்ட் வில்சன் சோலார், இந்த ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் லோ வீக்கான ஏர்னிங்கால சரிவடைஞ்சிருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு, குறிப்பா சன் ஃபார்மா 2 நாள்ல 12% மேல ஏறி இருக்கு. அண்ட் எஸ் பேங்க் 52 வீக் லோவை டச் பண்ணிடுச்சு. அண்ட் HAL நம்ம ஹெரோனெட்டிக்கல்ஸ், இந்த ஸ்டாக் வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்ல இருந்து வந்திருக்கிற நோட்டீஸ் வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ். இந்த வீடியோவையும் நம்ம டீட்டெயிலே நேத்தே பார்த்துருந்தோம். IPCA லெபார்டரிஸ், அதந்தா ஃபார்மா, இந்த 2 ஃபார்மா ஸ்டாக்ஸையும் HDFC செக்யூரிட்டிஸ் வந்து புல்லிஷா இருக்கும் அப்படின்னு கால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவலாக இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போடு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான வீடியோவோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்க. அண்ட் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. அண்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னா அடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றோம், அதெல்லாம் தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்காக நிறைய ஆன்லைன் ப்ரோக்ராம், டைரக்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றோம், அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே இருக்கு, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.